ஸ்ரீ குருப்பியோ நமக. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம். இதில் அடுத்ததாக புதுவிதமான மாணவர் யூனியன். மாணவர் யூனியன் என்று தற்போது வைத்துக்கொண்டு உரிமை போராட்டம் நடத்துகிறார்களோ இல்லையோ அதற்கு பதிலோ கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்கிறேன். அதோடு கூடவோ தாங்கள் சஜ்ஜனங்களாக, அதாவது நன்மக்கள் மேன்மக்கள் என்பவர்களாக உருவாகிற உண்மையான உரிமைக்காக ஒரு யூனியன் அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு ஏழு எட்டு நல்ல பசங்கள் நல்ல செயல் ஊக்கமும் விட்டு கொடுக்காத மனோபலமும் கொண்டவர்களாக இதற்காக சேர்ந்துவிட்டால் போதும். அவர்களே மற்றவர்களையும் தட்டி எழுப்பி இப்படி ஒரு யூனியனை ஏற்படுத்திவிட முடியும். அதப்பிக்கொண்டு தான் என்று புறப்படுகிற பிராயத்தில் தானும் அடங்கி வினயமாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குவதற்கே அதம்பிக் கொண்டு அங்கங்கே ஏழு எட்டு பசங்கள் புறப்பட்டு விட்டால் சீன் அப்படியே மாறிவிடும். இரும்பு காலமாக கறிக்கட்டை காலமாக இருக்கிற தற்காலம் பொற்காலமாகிவிடும். அடுத்த தலைப்பு கல்வியும் பணியும். உணர்ச்சி வேகங்களின் பிரவாகம் வியாதியாக பிடித்து கொண்டிருக்கிற போது கல்விதான் அதற்கு மருந்து. மூளை வளர்ச்சி மட்டுமின்றி முழு மனுஷிய வளர்ச்சிக்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். மருந்து சாப்பிடும் போது பத்தியம் வைக்காமல் இருக்க மாட்டார்கள். மருந்தை விட கூட பத்தியமே வியாதி தீர்ப்பதில் அதிக உபகாரம் செய்வதும் உண்டு. அப்படி வித்யை என்கிற கல்வி மருந்தோடு சேரும் பத்தியமாக வினயம் என்ற கட்டுப்பாடு எளிமையை ஆன்றோர் வைத்திருக்கிறார்கள். வித்யையும் வினயமும் யுவ பிராயத்தினருக்கு இரண்டு கண்கள் மாதிரி. இப்போது வினயத்தில் அடங்கே தாழ்ந்து இருந்தால் பிற்பாடு உச்ச நிலைக்கு உயரலாம். கால் தூசியை உதாரணம் காட்டுவார்கள். அது நம்முடைய காலுக்கு அடியில் பொடியூண்டாக எழும்புகிறது. ஆனால் சட்டென்று காற்றிலே அந்த பொடி உயர்ந்து நம் தலைக்கு மேலே போய்விடுகிறதல்லவா? அப்படி கல்வி கற்கும் நாளில் அடிநிலையில் அடங்கி இருந்தால் பிற்பாடு வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொள்ளும் நாளில் உயர்ந்த ஸ்தானம் பெறலாம். இந்த உண்மையை நம்முடைய மகாத்மா மகத்தான நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் வாரிசாக உள்ள யுவர்களின் உள்ளத்தில் பதிய வேண்டும். பகவான் அதற்கு கிருபை பண்ண வேண்டும். அடுத்தது நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். லோகம் என்று இருந்தால் அதில் எல்லாமே நல்லதாக இல்லாமல் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். சிருஷ்டி தோன்றிய நாளாக இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. முடிவிலே இந்த லோக வாழ்க்கையே அதிலே நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறதும் உள்படத்தான். நிஜமில்லை, லோகாதீதமான மாயாதீதமான ஒன்றுதான் நிஜம். இதிலிருந்து அதற்கு போய் சேர்வதுதான் நமது முடிவான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகவே சுவாமி இந்த லோகத்தில் கெட்டதுகளையும் வைத்திருக்கிறார் போலிருக்கிறது. நாம் வாழும் இந்த பூலோகத்தில் மிஸ்ர லோகம் என்று பெயர். அப்படியென்றால் கலப்பு உலகம். என்ன கலப்பு என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான். லோகத்தில் தேவலோகத்தில் எல்லாம் நல்லதே, அசுரலோகத்தில் எல்லாம் கெட்டதே. மனுஷியர்களான நம்முடைய இந்த லோகத்திலோ இரண்டும் கலந்து மிஸ்ரமாயிருக்கும். அப்படித்தான் ஈஸ்வர நியதி. ஆனாலும் இதில் நல்லதை விட கெட்டது ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டால் நாம் அந்த கெடுதலிலேயே அழுந்தி அழுக்காகி இங்கே இருந்து போய் சேர வேண்டிய லட்சியமான நிஜத்தை அடைய முடியாமலே போய்விடும். அப்படி ஆகுமாறு விடப்படாது. பூர்வ யுகங்களில் கூட நல்லதோடு கெட்டது இருந்தாலும் கிருத திரேதா துவாபர யுகங்களில் முறையே நல்லதே ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஜாஸ்தி, ஜாஸ்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும் சமம் என்று மூன்று விதமாக இருந்திருக்கிறது. கலியில் நிலைமை மாறி கெட்டது ஜாஸ்தியாயிருக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி சொன்னதால் இங்கே முழுக்க கெடுதலை வியாபித்து நல்லது எடுபட்டே போய்விடும் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் அப்போது கலப்பு லோகம் என்ற இதன் பெயரே பொய்யாகி இது அசுரலோகம் ஆகிவிடும் அல்லவா? அதோடு கூட
கலியின் கொடுமைக்கும் அதே சாத்திரங்களில் பரிகாரம் நிவாரணம் சொல்லி இருப்பதால் இங்கே இந்த யுகத்திலும் நல்லதற்கு பாதியளவு இடமில்லாவிட்டாலும் 40% இடம் உண்டு என்று காட்டுவதாகவே ஏற்படுகிறது. தற்காலத்தில் ஆகியிருப்பது போல் அந்த அளவுக்கும் கீழே நல்லது போய்விடுவதற்கு நாம் இடம் தரப்படலாகாது. லோகம் பூராவும் இப்போது காணப்படுகிற மாதிரி கெட்டதிலேயே மேலும் மேலும் போய் விழுந்து மீட்சியே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அதற்கு நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். முழுக்க குறைந்து சைபர் பண்ணிவிட முடியாதுதான். ஆனாலும் நல்லதை அது அமுக்கி போட்டுவிட்டு தானே தலையோங்கி நிற்க முடியாத அளவுக்கு உள்ளவாவது அதை குறைக்கத்தான் வேண்டும். ஜெனரலாக உள்ள இந்த விஷயத்தை வாலிப லோகத்துக்கு பொருத்திதான் ஏதோ மனசில் தோன்றியதை சொன்னேன். பூராவும் அப்படியே சீர்திருந்து விடும் என்று எதிர்பார்த்து சீர்திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. கெட்டதற்கே அடியோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே முடிந்த மட்டும் திருத்துவதற்காக எனக்கு தெரிந்த மட்டும் சொன்னேன். சாரத்தில் நம்முடைய இளம் தலைமுறையினர் உசந்த சரக்கு என்பதே என் அபிப்பிராயம். நல்ல லோகத்தில் உலோகத்தில் தடிமனாக களிம்பு ஏறினார் போல இப்போது வேண்டாத அம்சங்கள் அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்றன. அதை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து அவர்களை பளிச்சென்று பிரகாசிக்க பண்ண வேண்டும். இந்த காரியத்தை பெரியவர்களும் பண்ண வேண்டும். அதோடு விட்டுவிடாமல் அவர்கள் தாங்களாகவேயும் பண்ணி கொள்ள வேண்டும். நல்லதற்கும் இந்த லோகத்தில் இந்த காலத்திலும் நிச்சயமாக இடம் உண்டு. கெட்டதன் ஆதிக்கத்தில் நல்லது அடித்து கொண்டே போய்விட்டது என்று ஆகாமல் அது ஜீவனுடன் வாழ இடம் உண்டு என்று ஆக வேண்டும். அப்படி மக்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈஸ்வர கிருபை அப்படி ஆக்கிக் கொடுக்க வேண்டும். சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்குமான இவ்வுரையை படித்த கையோடு குரு சிஷ்ய உறவு என்ற உரையில் தற்கால ஆசிரியர்மார்களுக்கு என்றுள்ள பிரிவை படித்தால் வட்டம் பூர்த்தியாகும். அடுத்தது கோ சம்ரக்ஷணம். தாயாக விளங்கும் பசு. வாயில்லா ஜீவன் என்று சொல்லப்படுகிற வர்க்கத்தைச் சேர்ந்ததே பசு. அப்படி இருந்தாலும் அது அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து வாய்விட்டு குரல் கொடுக்கிறது. அம்மா என்று சொல்கிற அந்த பசுவே நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறது. அம்மாவின் முதல் லட்சணம் என்ன? பால் கொடுப்பதுதான். நாம் குழந்தையாயிருந்த போது நம்மை பெற்றெடுத்த தாயார் நமக்கு பாலூட்டி உயிரூட்டினாள். அந்த குழந்தை பிராயத்திலேயே பசுவும் நமக்கு பால் கொடுத்து பிராண ரட்சை தந்தது. பெற்ற தாய் பால் கொடுப்பது நம்முடைய குழந்தை பருவத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் நமக்கு வயதான பின்னரும் பசு தரும் பாலும் அதிலிருந்து பெறப்படுகின்ற தயிர் மோர் நெய் ஆகியனவும் நம் ஆகாரத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. ரொம்பவும் வயசான தசையிலும் மற்ற ஆகாரங்கள் குறைந்து அல்லது நின்றே போன நிலையிலும் ஒரு மனிதருடைய உடலில் உயிரை நிறுத்தி கொடுக்கும் உணவாக பசு தருகிற பாலே இருக்கிறது. நம்முடைய ஆயுஷின் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மாத்திரம் நம்மை பெற்றெடுத்த தாய் பால் தருகிறாள் என்றால் பசுவோ நம்முடைய ஆயுள் காலம் பூராவும் பால் தருகிறது. அதனால்தான் உறவுகளிலேயே பரமோத்மமான தாயுறவை பசுவுக்கு தந்து கோமாதா என்று சொல்வது. கோ என்றால் பசு என்று எல்லோருக்கும் தெரியும். கௌ என்ற வார்த்தையும் கோவில் இருந்து வந்ததுதான். டிக்ஷனரியிலேயே அப்படித்தான் போட்டிருக்கும். அந்த கோவை மாதாவாகவே நம்முடைய தேசத்தில் தொன்று தொட்டு கண்டு அன்பும் பக்தியும் செலுத்தி இருக்கிறார்கள். அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கிற ஒரு பசுவை பார்த்தாலே பெற்ற தாயாரை பார்ப்பது போன்ற உணர்ச்சி தோன்றும். பெற்றெடுத்து பாலூட்டும் மாதாவை ஜனக மாதா என்பது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாதாக்களை சொல்வதில்தான் கோமாதாவும் ஒன்று. பூமாதா, ஸ்ரீமாதா என்று இன்னும் இரண்டு மாதாக்கள். அடுத்தது கோமாதாவும் பூமாதாவும். ஜனக மாதாவும் கோமாதாவாகவும் பாலை சுரக்கிற மாதிரி தானியங்கள் லோகங்கள் தாதுக்கள் ஆகிய வளங்களையும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்வளம் என்பதையும் பூமி சுரக்கிறது. அதனால்தான் பூமாதா என்பது. பசு தாய் என்பது போல் புவித்தாய் மிருகமாக தெரிகிற பசு ஜடமாக தெரிகிற பூமி ஆகிய எல்லாவற்றிலும் உயிருள்ளதும்
அன்பே உருவானதுமான மாதத்துவத்தை தாய் தத்துவத்தை கண்டுகொண்டு நம்முடைய முன்னோர்கள் கோமாதா என்றும் பூமாதா என்றும் சொன்னார்கள். பூமாதாவே கோமாதாவாக உருக்கொண்டதும் உண்டு. துவாபர யுகம் முடிகிற நிலைக்கு வந்து கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய சமயம் லோகத்தில் துஷ்ட அரசர்களின் ரூபத்தில் அசுர சக்திகள் தலையோங்கிய போது பூமாதேவியால் அந்த பாப பாரத்தை தாங்க முடியவில்லை. அப்போது பூமாதேவியும் அவளுடைய சார்பிலே பிரம்மாவும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு பிரார்த்தித்துக் கொண்டதன் மேல்தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அந்த சமயத்திலே தன்னுடைய முறையீடு பகவானுடைய மனசை தொட்டு இறக்கி அவரை ரட்சணத்துக்கு வரும்படி பண்ண வேண்டுமானால் தான் அவருடைய பத்னியான பூமாதேவி ரூபத்தில் இல்லாமல் அதைவிட பிரியத்துக்கும் பரிவுக்கும் உரிய தாயான கோமாதா ரூபத்தில் இருந்தால்தான் முடியும் என்பதால் பூமாதாவே கோமாதாவாக உருவம் எடுத்துக்கொண்டுதான் போனாள் என்று புராண கதை இருக்கிறது. அதற்கேற்கத்தான் பகவான் கோபாலனாக பிறந்து அந்த அவதாரத்தில் கோக்களோடு அத்தியந்தமாக உறவாடினார். கோ என்றாலே பூமி என்றும் ஒரு அர்த்தம். கிருஷ்ணர் பூர்ணாவதாரம் அம்சாவதாரம் என்பதாக பகவான் தன்னுடைய ஒவ்வொரு அம்சக்கலையை மட்டும் வெளிப்படுத்தியும் அவதாரங்கள் நிகழ்த்தியதுண்டு. பாகவதத்தில் சொல்லியிருக்கிற கணக்குப்படி பகவானுக்கு 24 அவதாரங்கள். அந்த 24 நாம் எல்லோருக்கும் தெரிந்த தசாவதாரங்கள் போக பாக்கி இருக்கிற 14 பேரும் அம்சாவதாரங்கள். அப்படி பகவானின் அம்சாவதாரங்களாக இருந்தவர்களில் பிருது என்கிற சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அவர்தான் லோகத்தில் நாடு நகரம் என்ற அமைப்புகளை முறைப்படி ஏற்படுத்தியவர். அவர் பூமாதாவையே கோமாதா ரூபத்தில் கண்டு அந்த பசுத்தாயிடமிருந்து அவரவர்களும் தங்கள் தங்களுக்கு இஷ்டமான சம்பத்துக்களை தங்கள் தங்கள் ஸ்வதர்மம் என்ற கன்றை கொண்டு கறந்து கொள்ள செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. கோரூபத்தில் பகவானுக்கு எத்தனை பிரீதி என்பதற்காக சொன்னேன். கோவுக்கும் அவரிடத்தில் அதேபோல் பிரீதி. வேணுகோபாலனாக பகவான் இடது பாதத்தை பூமியில் ஊன்றி செங்குத்தாக வைத்துக் கொண்டிருக்கும் போது தாமரை மாதிரியான அவருடைய உள்ளம் காலை ஒரு கோ நக்கிக் கொண்டிருக்கும் சித்திரங்களில் அப்படியே போட்டிருக்கும். அடுத்தது ஸ்ரீமாதாவும் கோமாதாவும். கோமாதா பூமாதா ஜனக மாதா மாதிரியே ஸ்ரீமாதா என்று ஒரு மாதா. மற்ற 3 மாதாக்களுக்கும் அவர்கள் மாத்திரமில்லாமல் லோகத்தில் உள்ள சகல மாதாக்களுக்கும் மாதா பிதா பத்னி குழந்தை முதலிய சகல உயிரினங்களுக்கும் உயிரில்லாத அசேதனங்கள் அத்தனைக்கும் கூட மூல காரணமாயிருக்கிற தாயான பராசக்தியே ஸ்ரீமாதா. அவளிடமிருந்து சுரக்கிற அருள் பால்தான் நம்முடைய ஜனக மாதாவுக்கும் கோமாதாவுக்கும் பால் சுரப்பது. அந்த அருள் பாலால்தான் பூமாதா தானிய வளமும் நீர்வளமும் சுரப்பதும். அந்த ஸ்ரீமாதாவுக்கே கோமாதா என்பதையும் ஒரு பெயராக லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. சகஸ்ரநாமத்தில் முதல் நாமாவே ஸ்ரீமாதா என்பது. உள்ளே அந்த நாமாவளியில் குருமூர்த்தி குணநிதி கோமாதா என்று வருகிறது. ஞானப்பால் ஊட்டும் குருமூர்த்தியாகவும் சகல கல்யாண குணமாக இருந்து கொண்டு அருட்பால் ஊட்டும் குணநிதியாகவும் அம்பாளுக்கு பெயர்கள் சொன்ன கையோடு கோமாதா என்றும் சொல்லி இருப்பது விசேஷம். ஸ்ரீமாதாவான அம்பாள் வாஸ்தவமாகவே தேரெழுந்தூரில் கோமாதாவாக வந்ததாக அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் இருக்கிறது. அப்போது ரொம்பவும் பொருத்தமாக கோபாலகிருஷ்ண மூர்த்தியாக பிற்காலத்தில் வந்த அவளுடைய சகோதரரான மகாவிஷ்ணுவே பசு ரூபத்தில் இருந்து அவளை சம்ரட்சித்தார் என்றும் அப்புறம் கோபாலரான அவர் பசுபதியான பரமேஸ்வரனுக்கு அவளை திருமணம் செய்தியில் கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்றும் 5-6 ஸ்தல புராணங்களை ஒன்றாக இணைத்து கதை இருக்கிறது. கதை விவரத்திற்கு தெய்வத்தின் குரல் 2 பகுதியில் புராணம் என்ற உரையில் பல வரலாறுகளிடையே தொடர்பு என்னும் பிரிவு பார்க்க. அடுத்தது லௌகீக சிறப்பும் வைதிக சிறப்பும். பிரத்யட்சத்தில் நமக்கு போஷாக்கு மிகுந்த பாலை கொடுத்தும் இன்னும் எத்தனையோ விதங்களிலும் பயன்களை தருகிற கோவே அப்பிரத்யட்சத்திலும் அதைவிட ஜாஸ்தியான பலன்களை தந்திருக்கிறது. பிரத்யட்சம் என்பது லௌகிகம் என்றும் அப்பிரத்யக்ஷம்
அலௌகிகம் என்றும் சொல்வது அலௌகிகம் என்பதை விட தெய்வீகம் என்றும் ஆத்மீகம் என்றும் சொன்னாலே இக்காலத்தில் புரியும். வாஸ்தவத்தில் அதை வைதிகம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதம் காட்டி கொடுக்காவிட்டால் நமக்கு தெய்வத்தையும் தெரியாது, ஆத்மாவையும் தெரியாது. தெய்வீகம் ஆத்மீகம் எல்லாம் வைதிகம்தான். நேராக நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடியதாகவும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துக் கொள்ள முடிவதாகவும் இருப்பது லௌகீகம். அப்படி இல்லாமல் ஆனால் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதாக இருப்பது வைதிகம். இந்த இரண்டிலும் பசுவின் பெருமையை பார்த்திருக்கிறோம். ஒரு பசுவிடம் லௌகீகமாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் விசேஷங்களிலேயே கூட வைதிக சிறப்பையும் பார்க்கிறோம். அடுத்தது பசும்பால் முழு உணவு சத்வ அபிவிருத்தி. உதாரணமாக அது தரும் பாலையே எடுத்துக்கொள்வோம். லௌகீகமாக தெரிவது அத்தனை ஆகார தினசுகளுக்குள்ளும் பசும்பால் ஒன்றுதான். ஒரு மனுஷியன் ஜீவிப்பதற்கு தேவையான சகல ஊட்டச்சத்தும் கொடுத்து கம்ப்ளீட் ஃபுட், பூர்ண ஆகாரம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. சாதாரணமாக இப்படிப்பட்ட புஷ்டி ஊட்டுகிற வஸ்து என்றால் அது ஜீரணிப்பதற்கு சுலபமாக இருக்காது. ஆனால் பாலோ பச்சை குழந்தையும் சரி, பல்லு போன கிழவரும் சரி, எளிதில் ஜீரணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் பலகீனமான நோயாளிக்கும் உரிய ஆகாரமாக அது இருக்கிறது. அலௌகிகமான வைதிக பார்வையில் பார்த்தாலோ அந்த பாலுக்கே சத்வ குணத்தை அபிவிருத்தி செய்கிற தன்மை இருக்கிறது. அலௌகிகம் தான் என்றாலும் இதை வெறும் நம்பிக்கையின் மேல் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்றில்லாமல் வெறும் சீரபானம் மாத்திரமே ஆகாரம் என்று வைத்துக் கொண்டிருக்கும் சாதுக்கள் எவ்வளவு சாத்வீகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது வைதிகமான அலௌகிகத்துக்கே லோகத்தில் பிரத்யக்ஷ நிரூபணமும் பெற முடிகிறது. கோமாதா என்று அம்பாளுக்கு நாமா சொன்னதற்கு முந்தி குருமூர்த்தி, குணநிதி என்ற நாமாக்கள் வருகின்றன. ஞானியான குருமூர்த்தியாக சத்வகுணம் சம்பன்ன குணநிதியாக ஒருவரை உருவாக்கும் அநேக அம்சங்களில் ஆகார சுத்தியும் ஒன்று. அப்படிப்பட்ட சுத்தமான ஆகாரமாக பால் இருக்கிறது. இதிலே ஒரு வேடிக்கை, சாகபோஜனம் என்பதாக தாவர வர்க்கத்தில் இருந்து பெறாமல் ஜீவஜந்துக்களிடமிருந்து பெறுகிற ஆகார வகைகள் பொதுவாக சத்வகுணத்துக்கு ஹானி உண்டாக்கி இராஜச தாமச குணங்களை விருத்தி செய்வதாகவே இருக்கும். சத்வம் சாத்வீகம் என்றால் மனம் தெளிந்து சாந்தமாகவும் அன்பாகவும் இருப்பது, பரபரப்பு படபடப்பு இல்லாமல் இருப்பது, அதே சமயத்தில் ஓய்ந்து போய் தூங்கி விழாமல் நல்ல விழிப்புடனும் இருப்பது. ரஜஸ் ராஜசம் என்றால் காம குரோதாதி மோதல்களில் துடித்து கொண்டு பரபர படபட என்று பறப்பது. தமஸ் தாமசம் என்றால் எதிலும் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் ஓய்ந்து போய் தூங்கி வழிந்து கொண்டு மந்தமாக இருப்பது. இந்த மந்த நிலையில் உசந்த மனோபாவங்கள் எழும்பாமல் காம குரோதாதிகள் உள்ளே முளைவிட்டு கொண்டுதான் இருக்கும். வெளியிலேதான் அவை துடிப்பாக வராமல் இருக்குமே தவிர உள்ளே அசுத்தம்தான். சத்வம் மட்டும்தான் சுத்தம். ரஜஸ் தமஸ் இரண்டும் அசுத்தம். ஒரு ஜீவசந்துவிடமிருந்து பெறுகிற ஆகார வஸ்து என்றால் அது இராஜச தாமச போக்குகளை உண்டாக்குவதே பொது இயல்பு. பசும்பால் ஜீவசந்துவிடமிருந்து பெறுகின்றதுதான், அது இரத்தத்துக்கே சமானம். அப்படிப்பட்ட ஒன்றை ஆகாரம் பண்ணுவது சத்வ குண அபிவிருத்திக்கு ஹானி உண்டாக்குவதாக இருக்கும் என்பதோடு அகிம்சா போஜனத்துக்கும் விரோதமானதாக தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களோ அகிம்சையையே பரமத்தா தர்மமாக கொண்டவனும் மனம் குணம் என்பவை அறவே அற்றுப்போகாமல் இருந்து கொண்டிருக்கிற வரையில் பரமசாத்வீகனாகவே இருக்க வேண்டியவனுமான சந்நியாசிக்கும் கோ சீரபானத்தை அனுமதித்திருக்கின்றன. இரத்த மாம்சம் என்றே தள்ளத்தக்க ஒன்றும் பரம பரிசுத்தத்தை உண்டாக்குவதாக பசுவிடம் இருக்கிறதென்றால் அது எப்பேற்பட்ட தெய்வத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும்.